ஹாய் நண்பா, நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, ஃப்ரீ ஃபயருக்கும் பப்ஜிக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். இதில் எந்த ரெண்டு கேம் பெஸ்ட்டுன்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதனால் வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சைஸ் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் என்னென்னு பார்க்கலாம். அந்த வகையிலாம் பப்ஜி அப்படின்னு பார்க்கும்போது இதனோட சைஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 GB வந்து வந்துடுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதில் 3 emote வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. மேபி நீங்கள் வந்து இன்னும் நிறைய கேம் ப்ளே பண்ணி ஒரு ப்ரோ லெவலுக்கு போனால் உங்களுக்கு வந்து எல்லா எமோட்டுமே வந்து அன்லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு எந்த ஒரு டைமண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்துடுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து லாபியில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு காயின்ஸும் எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு. அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சாட் வந்து பண்ணிக்கலாம். வாய்ஸ் சாட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் சாட்டும் வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சில பேர் வந்து வாய்ஸ் சாட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து மைக் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லெட்டர் சாட் வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ன்னு சொல்லலாம் இந்த பப்ஜிக்கு. ஓகே, இதுவே வந்து ஃப்ரீ ஃபயர்னு பார்க்கும்போது ஃப்ரீ ஃபயரோட சைஸ்னு பார்க்கும்போது எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 MP இந்த மாதிரி பக்கமாக வந்துடுது. கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு எமோட்டு எதுவுமே கிடையாது. எமோட் இல்லாதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் ஈடு கட்டுற மாதிரி இங்கே வந்து ஒரு பெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. இது முறைக்கு வந்து நல்லதாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சாட் வந்து கிடையாது. அதாவது வாய்ஸ் சாட்டுங்கிறது வந்து அந்த வேர்ட் சாட்டே எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ வந்து மேப்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரீ ஃபயருக்கு வந்து 2 மேப்ஸ் மட்டும்தான் இருக்குது. 2 மேப்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மோட்ஸான கேம் ப்ளே வந்து இருக்குது. ரேங்கடு மேட்ச் அண்ட் கிளாசிக்கல் ஸ்கோடு இந்த மாதிரி ஒரு 7 மேட்ச்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மைனராக இவ்வளோ மட்டும்தான் இருக்குது. மேபி வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து இதில் நிறையா மோட்ஸ்லாம் உனதுக்கு வாய்ப்பும் இருக்குது. மேப் ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீ ஃபயருக்கு, அதாவது ஃப்ரீ ஃபயர் வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேபி வந்து ட்ரெண்டிங் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து மேப் வந்து ஒன்று இன்க்ளூட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியோட மேப்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே 4 மேப் கொடுக்குறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸ்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான மோட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. வார், குயிக் மேட்ச் அண்ட் வந்து TDM இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்குது. இவங்க வந்து மேப் வந்து அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோட்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் ஃப்ரீ ஃபயர் வந்து ட்ரைனிங் மோடு கிடையாது. அதனால் வந்து கொஞ்சம் அதை டிசப்பாயிண்ட் ஆகுது. இங்கே மேப்ஸ்னு பார்க்கும்போது பப்ஜிக்கு வந்து 1 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்குது இங்கே. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்னு பார்க்கும்போது பப்ஜிக்கு வந்து வேறு லெவலான கிராஃபிக்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். அது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம 2 GB டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலோட ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கணும். ஒரு 4 GB இருந்தால் மட்டும்தான் நல்லா அந்த பப்ஜி கேமை வந்து விளையாட முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது கிராஃபிக்ஸ்னால் சொல்லவே தேவையில்லை, சும்மா ரியாலிஸ்டிக்காக இருக்குது. இதே நீங்கள் ஃப்ரீ ஃபயர்னு பார்க்கும்போது 2 GB ரேமுக்கு எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இருந்தால் ஓகே, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி லெவலுக்கு வந்து இங்கே கிராஃபிக்ஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 GB ரேம் கூட மொபைல்லேயே வந்து கேம் ப்ளே பண்ணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தாட்டில் வந்து ஓவரால் இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மேபி வந்து இவங்களும் கொஞ்சம் ஒரு சின்ன அப்டேட்லாம் பண்ணி கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாவே இருக்கும். அது வந்து என்னுடைய ஒரு கருத்துன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்ப் பண்ணும் போது, அதாவது ஜம்ப் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக மூவ் ஆகாது. இதே நீங்கள் பப்ஜியில் வந்து ஜம்ப் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக மூவ் ஆகும். அது வந்து கொஞ்சம் ரியலாஸ்டிக்காக இருக்கும். இதில் வந்து அந்தளவுக்கு எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து ஸ்கோப் வந்து ஆட்டோ எனிமி வந்து அட்ராக்ஷன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியில் வந்து அந்த மாதிரி ஸ்கோப் எனேபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனிமேல டார்கெட் வைக்காது. பட் இதுவே நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் பிளேயராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து எனிமி எங்கே இருக்கிறான்னு தெரியலனா, அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவன் ஷூட் பண்ணுற டைரக்ஷன் நேராக வச்சு நீங்கள் ஸ்கோப் எனேபிள் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனிமி மேலே வந்து எய்ம் வச்சுக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக மேட்சையும் முடிச்சலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஃப்ரீ ஃபயர் வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து எடுத்துக்குது. பப்ஜியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணாது, ஆனால் ஃப்ரீ ஃபயரில் வந்து எனிமி வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் பண்ணிக்கிது. அந்த வகையில் பப்ஜியோட ஃப்ரீ ஃபயர் ஒரு அப்படியே மேலே இருக்குது. ஓகே, கேமோட டைமிங்னு பார்க்கும்போது பப்ஜிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 30 minutes வந்து எடுத்துக்குது கண்டிப்பாக கேம் ப்ளே. நீங்கள் லாஸ்ட் ஜோன் வரைக்கும் போனால் கூட கண்டிப்பாக வந்து 40 நிமிஷமாச்சும் வந்து எடுத்துக்குது. அதாவது மேக்ஸிமம் 40 நிமிஷம் வந்து எடுத்துக்குது இந்த கேம் ப்ளே முடிக்குது. அதனாலே வந்து சில நண்பர்களை வந்து போர் அடித்து போயிடும் கேம் ப்ளே பண்ணுறதுக்கே. பட் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 players இருக்கிறாங்க. அது மட்டும் தான், மேப்பும் வந்து ரொம்பவே பெருசு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓவரால் ஓகே, இதனோட டைமிங் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது பிடிக்காது. ஏன்னா வந்து
பப்ஜியில் வந்து டைம் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரீ ஃபயருக்கு வந்து மாறி இருப்பாங்க. அது கண்டிப்பாக எத்தனை மாறினீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் டைம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் மேட்ச் முடிஞ்சிடும் ஈஸியாகவே. நீங்கள் லாஸ்ட் சொன்ன வரைக்கும் இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து இதோட கேம் பிளே டைம் வந்து போகவே போகாது. ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் மட்டும்தான், அதுக்கு மேலே கிடையாது. அதனால் வந்து டைமிங்கும் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து நீங்கள் எனிமே அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணட்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ஜியில் அந்தளவுக்கு இன்டிமேஷன் எதுவும் இருக்காது. அந்த வகையில் பார்க்கும்போது ஃப்ரீ ஃபயரும் கொஞ்சம் பெட்டராக தாங்குது. ஓகே காய்ஸ், நீங்கள் வந்து உங்கள் மொபைல் வந்து 2GB ரேம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை என்கிட்ட எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நிறையா இருக்குது, 4GB ரேம்லாம் எல்லாம் பக்காவாக இருக்குதுனா கண்டிப்பாக நீங்கள் பப்ஜியோ சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராகவும் இருக்கும். மேபி வந்து ஃப்ரீ ஃபயருக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். 4GB ரேம் மொபைலில் யூஸ் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியில் வந்து உங்களுக்கு லேப்டாப் அண்ட் மொபைலில் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. ஆனால் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து மொபைல்ஸ்க்கு மட்டும்தான். மேபி ஃபியூச்சரில் வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் வேணால் எமுலேட்டர் யூஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த கம்பேரிசன் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்குமோ அதையும் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதாவது மாட்டுப்பொங்கல். ஸோ அதனால் எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி பொங்கல்.